வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறுகதை திரு பூவை எஸ் ஆறுமுகம் ஐயா அவர்கள் எழுதிய வாழ பிறந்தவள் அப்படிங்கிற சிறுகதைய. வாழ பிறந்தவள். நடு சாமம். இரவு ஊர்ந்து கொண்டிருந்தது. ஒளி உமிழ்ந்து பரப்பி நின்ற மேஜை விளக்கின் பாதத்தில் விரிந்து கிடந்த வைத்திய சஞ்சிகை ஒன்றில் கருத்தை மையமிட்டு படித்து கொண்டிருந்தார் டாக்டர் சேகரன். டாக்டரையா, டாக்டர் எசமா ஒன்று இருந்த உள்ளத்தை திருப்பிவிட்டு குரல் குறுக்கிட்ட திசைக்கு திருஷ்டியை திருப்பினார். வாசல் கதவு படீர் படீரென்று ஓசை ஓலமிட தட்டும் சத்தம் காதை துளைத்தது. ஓடி போய் திறந்தார். மூச்சு பிடிக்க ஓடி வந்து அறையில் விழுந்த கண்ணுசாமியை கண்டதும் டாக்டருக்கு திகைப்பு வளர்ந்தது. கண்ணுசாமி, எசமா காஞ்சனை எங்கேயோ மறைஞ்சு போயிட்டாளே. காஞ்சனை சேகரனுக்கு பகீர் என்றது. மனத்திரையில் புனையா ஓவியமென தீட்டப்பட்டிருந்த அவள் எழில் பிம்பம் இமைப்பொழுதில் அவர் கண்முன் நிழல் வடிவிட்டது. விழிகள் கண்ணீர் கூட்டின. என்ன, காஞ்சனை மறைந்து விட்டாளா? அதுவும் இந்த அகால வேளையில் குமையும் இருள் வீச்சிலே என்றார். ஐயையோ, என் அருமை மகள் எங்கே போனாளோ தெரியலையே. எப்பவும் போலதான் தூங்கிட்டு இருந்துச்சு. என்னமோ லேசா சத்தம் கேட்டது. விழிச்சுக்கிட்டனா யார் அது என்று குரல் கொடுத்து பார்த்தேன். பதிலே வரல. மனசு சந்தேகப்பட்டது. விளக்க தூண்டி காஞ்சனை படுத்திருந்த இடத்தை பார்த்தேன். அந்த இடம் சும்மா காலியா இருந்துச்சு. என் உயிரே போயிடுச்சு எசம்மா என்றார். துயரம் ஸ்ருதி சேர்க்க விக்கலுடன் நடந்ததை சொன்னான் கண்ணுசாமி. காஞ்சனை இப்படி திடுத்து பெண்ணு மறைய என்னதான் காரணம்? பெண் இதயம் பேதலிக்க பிழைப்பட ஏதாகிலும் சொன்னாயா? மனம் கற்பித்த காரணத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு கேள்வியை உதிர்த்து விட்டார் டாக்டர் கண்ணுசாமியிடம். ஆனால் கேட்ட கேள்வி அவனை சுட்டு விட்டதோ என்னவோ. பாவம் பச்சை குழந்தை போல அவன் விசித்து அழ ஆரம்பித்தான். எசம்மா, அது பிறந்த நாளிலிருந்து முகம் கண்ட இதுவரை ஒரு நாள் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லைங்க. ஒருவேளை ரயிலடி பக்கம் போயிருக்கலாம். ஏனென்றால் இன்னும் அரை மணி நேரத்தில் வடக்கே ஒரு ரயில் இருக்கிறது. எதற்கும் பதட்டப்படாமல் வா, போய் பார்க்கலாம். எங்கும் மௌனம். ரயிலடிக்கு சென்று கொண்டிருந்த அவர்கள் இருவரும் வழியில் குறுக்கிட்ட ஆற்று பாலத்தை அணுகும்போது இருளில் ஒரு புள்ளி என வெள்ளை உருவம் ஒன்று முன் செல்வது புலனாயிற்று. மறுவினாடி தொபேலென்று பெருத்த ஓசை ஓலம் எழுப்பி அமைதியை கலைத்தது. அதே தருணத்தில் பாலத்தில் போய்கொண்டிருந்த உருவமும் மறைந்தது. என்ன அந்த சத்தம்? நீங்களும் கவனிச்சிங்களா எசமா? அடுத்த கணம் சேகரன் தண்ணீரில் குதித்தார். நல்ல வேளையாக தண்ணீர் கழுத்தளவே இருந்தது. நீரில் மூழ்கி எழுந்த அவர் கையில் மனித உடல் ஒன்று தட்டுப்பட்டதை உணர பலத்தை ஒன்று சேர்த்து அவ்வுருவத்தை கரைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டார். வழியில் கிடத்தப்பட்டிருந்த உடலை அருகிலிருந்த விளக்கு கம்பத்தின் மங்கிய ஒளியில் உற்று கவனித்தார் கண்ணுசாமி. உள்ள மதிர, ஐயோ கடைசியிலே அது என் காஞ்சனை தானா என்று அலறினான். காஞ்சனை. முத்து பதிந்த மென்முறுவல் அதிலே மயங்க செய்யும் காந்த இழைவு. வேல்விழிகள் அதிலே மணங்கவர் மானின் மருட்சி தளிர்மேனி. அதிலே பருவ வளர்ச்சியின் பூரித்த அங்கங்கள். ஆமாம், அனைத்தும் காஞ்சனை. இருந்தும் வாழ்க்கை பூங்காவில் புதுமணம் பரப்ப வேண்டிய புதுமலர் பேயும் அஞ்சும் மயுருட்டில் ஆற்றில் குதிக்க காரணம் என்ன? இளமையில் தொடக்கத்திலேயே வாழ்வு வெறுக்கும்படி என்னதான் நடந்தது? வீட்டுக்கு கொண்டு வந்து படுக்க வைத்தான் கண்ணுசாமி. அவள் விரக்திக்கு காரணம் பிடிபடாமல் மனம் குழம்பி கிடந்த சேகரன் ஸ்டெத்தோஸ்கோப் கொண்டு சோதனை செய்து பார்த்தார். உயிருக்கு பயமில்லை என்பதை உணர்ந்தும் அவருக்கு மிக ஆறுதல் உண்டானது. நிமிஷங்கள் சில தேய்ந்தன. இணைந்திருந்த இமை வட்டங்களுக்கிடையே விழி விரிப்பு. மெல்ல மெல்ல கண்களை திறந்து சுற்றி பார்த்தாள் காஞ்சனை. டாக்டர் முகத்தில் வியப்பு. கண்ணுசாமிக்கு அப்போதுதான் போன உயிர் மீண்டது போன்று அமைதி. காஞ்சனையின் புருவங்கள் மேலேறி நின்றன. சேகரன் திரும்பினார். அவள் பக்கமாக பார்வைகள் பரிமாறின. காஞ்சன, இருந்தா போல ஆத்துல விழ நேரிட்டது மர்மம்தான் என்ன? டாக்டர் அன்புடன் கேட்டார். அவள் பதில் கூறாமல் கண்ணீர் பெருக்க ஆரம்பித்தாள். உடல் நடுங்க மார்பகம் ஓர் முறை விம்மி தாழ்ந்தது. காஞ்சன, ஏன் இப்படி தேம்புற? உன் மௌனமும் மனக்கலக்கமும் உன் தந்தைக்கு எவ்வித சஞ்சலத்தை உண்டாக்கும் என்பதை யோசித்தாயா?
சொல், என்னவானாலும் வாயை திறந்து பதில் சொல். இவ்விதம் சொல்லிய டாக்டர் திரும்பவும் அவளை நோக்கினார். விழிவெள்ளம் அடங்கவில்லை. தன் தந்தையும் சேகரனையும் மாறி மாறி பார்த்த அவள் பார்வையில் அடியுண்ட மானின் வேதனை தடம் பரப்பியது. டாக்டர் சார், தயவு செய்து என்னை தடுக்காதீர்கள். நான் சாக பிறந்தவள். உலகம் சிரிக்க மனசுக்கு என் இதய அந்தரங்கத்தை வளைத்து முத்தமிட்டு செல்லும் நரக வேதனையை சகிக்க எப்படி என் மனம் தாழும்? காஞ்சனை, விவரமாக சொல்லு. நான் கர்ப்பவதி. என்ன? இரண்டு குரல்கள் ஒரே சமயத்தில் எதிரொலித்தன. சில வாரங்களுக்கு முன் நடந்த விஷயம். பணத்தின் மமதையில் இடப்பட்ட விஷவித்து. மிட்டாதார் மகள், என் வகுப்பு தோழி. ஒரு நாள் அவளிடம் புத்தகம் ஒன்று வாங்க போனேன். அவள் இல்லை, அவள் தமையன் மட்டுமே இருந்தான். நான் புறப்படுவதை கண்ட அவன் என் தங்கை வரும் நேரமாகிவிட்டதாக தங்க செய்தான். நான் தங்கினேன். தோழியை காணவில்லை. ஆனால் மறுநிமிஷம் அந்த பாவி என்னை பலவந்தப்படுத்தி, ஐயோ, இந்த இழிவு நிலையிலா மீண்டும் இவ்வுலகை திரும்ப காண என்னை காப்பாற்றியிருக்கிறீர்கள்? சாத்தியமில்லை. திரும்பவும் தந்தையின் முன்னிலையில், உங்கள் முன்னிலையில். அதோ வார்த்தைகள் குழம்பின. இழகிய நெஞ்சம் படைத்தவன் அல்லவா தமிழன். சேகரன் கண் கலங்கினார். கண்ணுசாமி செயலிழந்தான். டாக்டர் சிந்தித்தார். சிந்தனையின் தொடுவாயில் எண்ணங்கள் அலைப்பாய்ந்தன. காஞ்சன கபடமற்றவள். பச்சை பசுங்குழந்தை போன்றது அவள் மன பண்பாடு. காஞ்சனை தப்பு செய்யாதவள். பச்சை பசுங்குழந்தை போன்றவள். அவளுடைய மலர வேண்டிய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளியிடத்தான் திட்டமிட்டிருப்பான் அந்த வஞ்சகன். அதன் நிமித்தம் அவள் வெந்து சாம்பலாக வேண்டியதுதானா? எத்துணை கோரமான நியதி! நினைக்கவும் மயிர் சிலிர்க்கும் ஆணையல்லவா. உலகில் பிறக்க தவங்கிடந்து பின் இப்படி சாவை அரவணைக்க அதற்கு வரவேற்பும் அளிக்க வேண்டுமா? கூடவே கூடாது. பெண் பாவம் பொல்லாதது. தூண்டிற்புழுவாக துடிக்கும் அவளுக்கு அபயம் அளிப்பதே புண்ணியம் கடமை. ஆமாம், அவள் காப்பாற்றப்பட வேண்டும். இனி காஞ்சனை என் உயிர் துணைவி. ஆஹா, தன்னிடம் வேலை செய்யும் காவல்காரனின் மகளை கரம் பற்ற முடிவு செய்தார் டாக்டர். வாழ்க்கை புத்தகத்தின் ஆரம்ப அத்தியாயம் அவளாலேயே துவக்கப்பட வேண்டும். அவருக்கு அனைத்தும் கனவு மாதிரி தோன்றிற்று. நீர் திரையிட்டிருந்த நீர் கண்களுடன் காஞ்சனையை நோக்கி, காஞ்சனை, நீ என்னை மனம் செய்து கொள்ள என்றார் அவர். இக்கேள்வியை கண்ணுசாமி எப்படி எதிர்பார்த்திருக்க முடியும்? அவன் முகத்தில் ஆச்சரிய ரேகை தாரை ஓடியது. டாக்டர் குற்றம் படைத்த என்னை ஏற்று கொண்டு விட்டீர்களா? அப்புறம் சமூகம் உங்களை தூற்ற ஆரம்பிக்குமே என்றாள். சமூகம் அது கிடக்கட்டும். அதே சமூகம் உன்னுடைய மாசு மறுவற்ற புனிதத்தன்மையை ஏன் ஏற்றுக்க முடியாதென நினைக்கிறாய்? அப்படியென்றால் நான் வாழ பிறந்தவளா? நன்றியின் மிகுதியில் அவள் கண்ணில் நீர் பெருகியது. டாக்டரின் கால்களை பற்றி பணிய ஓடினான் கண்ணுசாமி. ஆனால் மறுவினாடி அண்டம் கலங்க எழும்பிய ஐயையோ என்ற வேதனை கலந்த அபய குரல் கேட்டு திரும்பினார் சேகரன். காஞ்சனையின் மார்பில் பதிந்திருந்த வாளை பிளந்து வழிந்து கொண்டிருந்தது குருதி வெள்ளம். தற்கொலை. ஒன்றும் தோன்றாமல் நின்ற டாக்டருக்கு உலகமே சுழன்றது. கண்ணுசாமி பேய் சிரிப்பு உமிழ்ந்தான். என்ன தோன்றியதோ, அடுத்த கணம் மிட்டாதார் வீட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தான் கண்ணுசாமி. இதோட இந்த கதை முடித நண்பர்களே. கடைசியில் என்னதான் அந்த டாக்டர் ஏற்றுக்கொள்ளலாம் அந்த பெண்ணை அப்படின்னு நினைத்தாலுமே, அந்த பெண்ணுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த பெண்ணோட தகப்பனார் பரிதாபமாக அந்த வீட்டை நோக்கி ஓடுறாரு. ஒருவேளை அந்த பையனை கொலை செய்யவாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கதையை நம்மளே கற்பனையில் எடுத்துக்கலாம். மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.